உலகின் மிகச்சிறந்த உடற்கூரியல் நிபுணர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் வில்லியம் பியர் சார்மராட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு மே பதினாலு அன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற லண்டனில் ஜார்ஜ் ஆர்மராடுக்கும் சேரா லேத்தம் ஆர்மராடுக்கும் ஆறா குழந்தையாக பிறக்கிறார் வில்லியம் பியர்ஸ் ஆர்மராட் இவர் கூட பிறந்தவங்க ஆறு பிரதர்ஸும் மூணு சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு ஆன்டிக்வரியாவும் ஹிஸ்டோரியனாகவும் இருந்திருக்கிறாங்க அதாவது பழங்கால ஆய்வாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க வில்லியம் பியர்ஸ் ஆர்மராட் குழந்தை பருவத்தில் இருந்து இருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு வில்லியம் பியர் சார்மராடுக்கு ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற லாலியமுக்கு இவரை அனுப்பிடுறாங்க இந்த லாலியம் அப்படின்றது அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய மிடில் செக்ஸ் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்தது அது இன்றைய காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற பரோ ஆஃப் பெல்தோன் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனு கீழே இருக்குது இந்த அப்படின்றது அங்க அனுப்பிடுறாங்க அங்க அனுப்பி அங்கிருந்த ஒரு தேவாலயத்தினால நடத்தப்பட்ட ஒரு பேரிஸ் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அங்கே வந்து பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பிச்சு ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது ஸோ அங்கே சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து வில்லியம் பேர் சார்மராட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது ஜான் பக்லேண்ட் அப்படின்ற ஒரு ரெவரண்ட் அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பதவியில் இருந்த ஜான் பக்லேண்ட் அப்படின்ற ரெவரண்ட் அவர் வந்து வில்லியம் பேர் சார்மர அடக்க ஆரம்ப கல்வியை கற்பித்து வந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் பேர் சார்மராட் வந்து தியாலஜி இறையலை படித்து வந்தாங்க அதுக்கப்புறமா ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வில்லியம் பேர் சார்மராட் படித்து வந்தாங்க பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் வில்லியம் பேர் சார்மராட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு அதே பேரிஸ் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால வில்லியம் பேர் சார்மராட் தொடர்ந்து அதே பேரிஸ் ஸ்கூலில் இவரோட படிப்புகளோடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது வில்லியம் பியர் சார்மராட வந்து கிரீக் லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க இதே காலகட்டத்தில் வில்லியம் ஆர்மராடோடைய அதாவது வில்லியம் பியர் சார்மராடோடைய எங்கர் பிரதர் ஒருத்தர் வந்து எட்வர்ட் லேத்தம் ஆர்மராட் அப்படின்னு அவர் வந்து இவரை விட ஒரு வயசு தான் கம்மி அவருமே வந்து அதே பேரிஸ் ஸ்கூல்ல லேலியம் பேரிஸ் ஸ்கூல்லையே இவர் கூட சேர்ந்து பள்ளி பாடங்களை படிச்சு வந்தாங்க இந்த நிலையில் தான் வில்லியம் பியர் சார்மராடுக்கும் இவருடைய எங்கர் பிரதர் ரெண்டு பேருக்குமே மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது ஆனால் மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்சஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இவர் இப்போ படித்து வரக்கூடிய அந்த பேரிஸ் ஸ்கூல் அங்கே வந்து கிடையாது இதனால வில்லியம் பேர்ஸ் வார்மராட வந்து இவருடைய அப்பாட்ட இவர் வந்து மேற்கொண்டு மருத்துவம் படிக்கணும் அப்படி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வில்லியம் பேர் சார்மராட வந்து இவருடைய அப்பாட்ட தெரிவிக்கிறாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு பதினாலு வயது போது வில்லியம் பேர் சார்மராடோடைய அப்பா இவரை அந்த லாலியம்ல இருந்த பேரிஸ் ஸ்கூல்லேருந்து இவரை வந்து மாற்றிடுறாங்க குறிப்பாக அந்த இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற இருந்து அதே இங்கிலாந்துடைய வார்விக்சரில் இருக்க வாரிக்சரில் இருக்கிற ரக்பிக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் அந்த ரக்பியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அதுவும் ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது ஸோ அங்கே சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வில்லியம் பேர் சார்மராடை வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த காலகட்டத்தில் இவர் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களையும் வில்லியம் பேர் சார்மராடருந்து படித்து வந்தாங்க இந்த சமயம் வந்து மிஸ்டர் அர்னால்டு அப்படின்றவர் வில்லியம் பேர் சார்மராடுக்கு வந்து உயர்கல்வியை கற்பித்து வந்தாங்க பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதுல வில்லியம் பேர் சார்மராட் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் முடிச்சிடறாங்க இதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இந்த இங்கிலாந்துடைய வாரிச்சர்ல இருக்கிற ரக்பியில இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆண்டு குறிப்பா சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்க வில்லியம் பேர் சார்மராட சேர்த்துறாங்க ஸோ அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி வில்லியம் பியர் சார்மராட் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதாவது அந்த ஒரு செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது அந்த ஒரு செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும் அதனால தான் அந்த செயின்ட் பார்த்தாலமியஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த செயின்ட் பாரதமிய ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுடைய கேம்பஸ்ல ஒரு மெடிக்கல் ஸ்கூலை வந்து வச்சிருந்தாங்க அந்த மெடிக்கல் ஸ்கூல் தான் செயின்ட் பார்தாலமியஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் இந்த செயல் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கிருந்து டிகிரி வழங்கப்படும் ஸோ இவர் வந்து செயின்ட் பார்த்தாலமியஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா வில்லியம் பேர் சார்மர்டு வந்து எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எம்பிசிஎஸ் அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக் லோரேஜ் பேக் லோரேஜ் சர்ஜி அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதுதான் வில்லியம் பியர் சார்மராட வந்து அந்த செயின்ட் பார்த்தாலுமேஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக வில்லியம் பியர் சார்மராட வந்து மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அனாட்டமி உடற்கூறியல் பெத்தாலஜி நோயியல் சர்ஜரி அறுவை சிகிச்சை பிசியாலஜி உடலியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படிச்சு வந்தாங்க பர்டிகுலரா வில்லியம் பியர் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை அதே மாதிரி அனாட்டமி உடற்கூரியல் இந்த ரெண்டு இதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை இந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சர்ஜன் ஆக முடியும் அதில் வந்து லைசன்ஸ் பெற்றான் அதே மாதிரி அனாட்டமி உடற்கூரியல் அப்படின்றது உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன அந்த இருதயத்தில் எத்தனை சாம்பர்ஸ் அறைகள் இருக்கு அந்த இதயத்திலிருந்து ரத்த நாளங்கள் எவ்வாறு வந்து நம்மளுடைய உடலில் பரவி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய அமைப்பு என்ன நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டு அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது ஸோ அனாட்டமி சர்ஜரி ரெண்டு பாடங்களை ரொம்ப ஆர்வத்தோட இவர் வந்து வில்லியம் பியர் சார்மராட வந்து படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் வில்லியம் பியர் சார்மராட வந்து அந்த செயின் பார்த்தலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே படிக்கும்போது சில ரிசர்ச் பேப்பர்ஸ் கூட இவர் வந்து எழுதி பண்ணாங்க இந்த காலக்கட்டத்தில் எல்லாம் எட்வர்ட் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவரு கீழே வில்லியம் பியர் வந்து மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க இதே சமயம் தான் ஜேம்ஸ் பேஜட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருடைய நட்பையும் பெற்றாங்க இந்த ஜேம்ஸ் பேஜட் அவர் வந்து சார் ஜேம்ஸ் பேஜட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே ஸோ அவர் கூட நட்பு பாராட்டினாங்க எட்வர்ட் ஸ்டான்லி கீழே வில்லியம் பெயர் சார்மராக வந்து மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்பதாம் ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் இங்கிலாண்டுடைய லண்டன்லேயே இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸை இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது இங்கிலாண்டில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறுறதும் அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறுறதும் மிகப்பெரிய கௌரவம் போன்றது அது ஒரு டிகிரி மாதிரி ஸோ அதை வந்து வில்லியம் பியர்ஸ் வில்லியம் பியர்ஸ் இவர் வந்து

சார்மராட வந்து அந்த லைசன்ஸ் வந்து சாரி அந்த மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பை இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஜூலை பதினேழு அன்றைக்கி பெறாங்க இதுக்கப்புறமா எம்பிசிஹெச்பி அந்த மெடிசனை பேக்லோரிஸ் பேக்லோரிஸ் சர்ஜி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதையுமே வந்து வில்லியம் பியர் சார்மராட வந்து முடிச்சிடுறாங்க இப்போ இவர் வந்து இந்த எம்பிசிஹெச்பி அதாவது எம்பிபிஎஸ் இந்த டிகிரி முடிச்ச உடனே இவர் ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணரா நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி வில்லியம் பியர் சார்மராட் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறத பார்த்து பயிற்சி பெறணும் அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் பியர் சார்மராட் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் வில்லியம் பியர் சார்மராட் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும் ஸோ இதுக்காக இவர் படித்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய அஃபிலேட்டான செயின்ட் பார்த்தாலமியஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலே இவர் அப்படின்றவரை ஹவுஸ் சர்ஜனாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்போது சார் வில்லியம் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜன் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் தான் இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பயிற்சியை கொடுத்து வந்தாங்க ஸோ அந்த சார் வில்லியம் லாரன்ஸ் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறத ஃபஸ்ட்டு வில்லியம் பேர் சார்மராட வந்து பார்த்து அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெற்றாங்க அதுக்கப்புறமா அந்த சார் வில் அந்த ஒரு சார் வில்லியம் லாரன்ஸோடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் பேர் சார்மராட வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணாங்க ஸோ இது மாதிரி வில்லியம் பேர் பெரியார் சார் மராட் இவருடைய ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கில் இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங் அறுவை சிகிச்சை பயிற்சியை மேற்கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னாம் ஆண்டு இவருடைய பயிற்சியை வில்லியம் பேர் சார் வந்து முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறமா அதே செயின் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் சார் வில்லியம் லாரன்ஸோடைய ஒரு அசிஸ்டண்ட் உதவியாளராக வில்லியம் பேர் சார் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் பேர் சார் மராட் வந்து நிறைய ரிசர்ச்சிலலாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சிஃபிலஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது சிஃபிலஸ் அப்படின்றது வந்து ஒரு வகையான ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் உடல் உறவின் போது சரியாக தவறான முறையில் உடலுறவு கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வகையான அந்த ஒரு டிரான்ஸ் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் தான் இந்த ஒரு செஃபலஸ் அப்படின்றது அது வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட பாதிக்கும் அந்த செஃபிலஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மெர்க்குரி பாதரசம் அதையும் அதே மாதிரி அயோடின் இந்த ரெண்டதையும் பயன்படுத்தலாமா அதனுடைய ஒப்பீட்டு அளவில் அந்த ரெண்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மெரிட்ஸ் என்ன அப்படின்ற குறித்து

சார்மலானந்து நிறைய இன்னும் பல ஆய்வுகளில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க ஸோ செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிடல் மெடிக்கல் ஸ்கூலில் தான் வில்லியம் பேர் சார்மலானந்து படித்தாங்க ஸோ அங்கே தான் இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்பட்டாங்க அனாட்டமி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு என்னன்னா இது ஒரு பதவி இது என்னன்னா இப்போ உடற்கூறியல் அது அதாவது அனாட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி அப்படின்னு சர்ஜரி கிளினிக்கல் மெடிசன் மெட்டீரியா மெடிக்கல் அப்படின்னு இது எல்லாமே வந்து மருத்துவ பாடத்திட்டங்களில் வரக்கூடிய பாடங்கள் இதில் இந்த அனாட்டமி உடற்கூறியலை மருத்துவ மாணவர்களுக்கு நேரடியாக சடலங்களை பயன்படுத்தி அந்த சடலங்களை டைசெக்ட் பண்ணி உடல் உறுப்புகள் வெளியெடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் குறித்தெல்லாம் கற்பிக்கக்கூடிய அந்த ஒரு டெ அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பதவி ஸோ இந்த பதவியில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு மூணாம் ஆண்டு செயின்ட் பார்த்தாலமேஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் வில்லியம் பியர் சார்மராட் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா வில்லியம் பியர் சார்மராட் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டாங்க மேலும் பிராக்டிக்கல் ஆன் ஆட்டமி அப்படின்ற நடைமுறை உடற்கூறியல் அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதை குறித்தே இவர் ஒரு சின்ன ஒரு புக்கை வந்து எழுதினாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு வில்லியம் பியர் சார்மராட் வந்து அதை கொஸ்டின் கொஸ்டின்ஸ் இன் பிராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு புக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் வில்லியம் சார்மராட் வந்து வெளியிட்டாங்க வெளியிட்ட உடனடியாக வந்து அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாறுது மருத்துவ மாணவர்கள் மத்தியில் இந்த நிலையில தான் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலோடைய இறுதி காலகட்டத்தில் வில்லியம் பியர் சார்மராட் வந்து எபட்டிக் ஃபிட்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க ஒரு வகையான வலிப்பு வலிப்புனால இவர் வந்து பாதிக்கப்படுறாங்க இருக்கணும் அப்படின்ற நிலை ஏற்படுது இவருடைய இருபத்தாறு வயதில் ஸோ இவர் வந்து அந்த செயின்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோட டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்தும் செயின்ட் பார்த்தாலமியா ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் உதவியாளர்ன்ற என்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகிடுறாங்க விலகிட்டு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ச்சர்ல இருக்கிற செட்பரிக்கு இவர் வந்து போயிடுறாங்க இந்த கிளாஸ்டர்ச்சர்ல இருக்கிற செட்பரி அங்கு தான் வில்லி வில்லியம் பியர்ஸ் வில்லியம் பியர்ஸ் ஆர்மராடோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாழ்ந்து வந்தாங்க அதுல குறிப்பாக செட்பரி பார்க் அப்படின்னு இவருடைய அப்பா ஒரு இடத்த நிறைவு இருந்தாங்க அங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் வில்லியம் பியர்ஸ் ஆர்மராட் போகிறாங்க அங்கே போய் ரெஸ்டில் ஓய்வில் வந்து இருந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸாக தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ வந்து ஒரு ஃபெல்லோவாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு இவரோட இருபத்தி ஏழு வயதில் வில்லியம் சார்மர் சார்மராட வந்து பெற்றுறாங்க அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு பிறகு இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை வந்து தேறி வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறில் வில்லியம் பியர் சார்மராட வந்து ஓரளவுக்கு நல்லா தேறிடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து லண்டனில் இருந்து அழைப்பு வந்தது செயின்ட் பாரத்லமேஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆனால் வில்லியம் பியர்ஸ் சார்மராட் வந்து அங்கே ஆர்மராடை வந்து அங்கே போகல அதுக்கு பதிலாக இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய கிளாஸ்டர் சேரில் இருக்கிற சட்பர் செட்பரியிலேருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரேட்லிஃப் இன்ஃபமரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை அங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை இனிப்புணராக வில்லியம் பேர் சார்மராட வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வில்லியம் பியர்ஸ் சார்மராட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் அங்கே அந்த ராட்லேஃப் இன்ஃபர்மரி அந்த மருத்துவமனையில் இருந்த ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் அவர் வந்து சில ரிப்போர்ட்ஸை சமர்ப்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சுகாதாரம் ஆக்ஸ்போர்டில் இருக்குது அதனுடைய சுகாதார நிலை என்ன எந்தெந்த நோய்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிச்சிருக்கு அதனால் ஏற்பட்ட இறப்புகள் என்ன அது மாதிரி அறிக்கை வந்து இருந்தது அது Adelante, men. வில்லியம் பேர் சார்மராட் வந்து தொகுக்க தொடங்குறாங்க இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஒன்பது ஆண்டுகள் வந்து செயின்ட் பார்த்தாலிமியஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வில்லியம் பேர் சார்மராட் வந்து இருந்திருந்தாங்க ஸோ அதுக்காக அங்கே வந்து நிறைய சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக வந்து அனாட்டமிக்கல் ஸ்பெசிமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை பற்றிலாம் வில்லியம் பேர் சார்மராட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க அது வந்து கிளினிக்கல் கலெக்ஷன்ஸ் அண்டு அப்சர்வேஷன்ஸ் இன் சர்ஜரி மே made during an attendance of the surgical practice of Saint Bartholomew's Hospital அப்படின்னு ஒரு ஒருக்கு இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு இந்த காலக்கட்டத்தில் வில்லியம் பேர் சார்மராட் வந்து வெளியிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறில் தான் வெளியிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் பேர் சார்மராட் வந்து ஆக்ஸ்போர்டில் ராட்லிஃப் இன்ஃபர்மரியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு அந்த காலக்கட்டத்தில் இருந்து அந்த ரிப்போர்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல்னால் வழங்கப்பட்டிருந்த ரிப்போர்ட்ஸ் அதனுடைய அடிப்படையில் வில்லியம் பேர் சார்மராட் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுத தொடங்குகிறாங்க இதை வந்து ஆன் தி சேனிட்டரி கண்டிஷன் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆண்ட் தி சேனிட்டரி சிக் கண்டிஷன் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற டைட்டிலில் வில்லியம் பேர் சார்மராட் வந்து இதை வெளியிடுறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஆன்வல் மீட்டிங் ஆக்ஸ்போர்டில் நடந்தது அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் பிஎம்ஏ அது வந்து வருடா வருடம் ஒவ்வொரு இடத்துல இங்கிலாண்டில் பல்வேறு இடங்களில் இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் ஒத்து ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் பல இடங்களில் வருடா வருடம் வந்து ஆன்வல் மீட்டிங் வந்து நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழில் ஆக்ஸ்ஃபோர்டில் தான் அந்த பிஎம்ஏ பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆன்வல் மீட்டிங் நடத்துனாங்க ஸோ அப்போ அந்த ஆன்வல் மீட்டிங் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு செக்ரட்டரியாக ஒரு செயலாளராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு வில்லியம் பியர் சார்மராட் வந்து நியமிக்கப்பட்டாங்க இந்த காலக்கட்டத்தில் வில்லியம் பியர் சார்மராடுக்கு வெறும் இருபத்தொம்போது வயது தான் இருந்தது ஸோ இருபத்தொம்போது வயதுலேயே வில்லியம் பியர் சார்மர் ஆடம் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆன்வல் மீட்டிங்குடைய ஒரு செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டது மிகப்பெரிய கௌரவம் ஏன்னா நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் உடற்கூறியல் நிபுணர்கள் உடலியல் நிபுணர்கள் குழந்தை மருத்துவர்கள் அப்படின்னு அத்தனை பேரும் கலந்துக்கக்கூடிய ஒரு ஆன்வல் மீட்டிங் தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்றது அதனுடைய ஆன்வல் மீட்டிங் ஸோ அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் வில்லியம் பேர் சார்மராட் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மறுமுறை வில்லியம் பேர் சார்மராடம் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு இன்னொரு ஒரு ஒருக்கையும் வெளியிட்டாங்க இதில் வந்து ஜைமோட்டிக் டிசீஸ் டிசீஸ் டை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொற்று நோய்கள் அது வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க குறிப்பாக வந்து டைஃபஸ் டைஃபாய்டு ஃபீவர் அதுக்கப்புறமா வந்து காலரா இது போன்ற பரவக்கூடிய நோய்கள் ஸோ இது எல்லாமே வந்து சைமாட்டிக் டிசீசஸ் அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ அது குறித்து வில்லியம் பேர் சார்மராட வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க அதில் எந்த அளவுக்கு உயிரிழப்புகள் முற்காலக்கடத்தில் ஆக்ஸ்போர்டில் நடந்திருக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எந்தெந்த காரணங்கள்னால இந்த உயிரிழப்புகள் நடத்திருக்கு நடந்திருக்கு அதை பற்றிலாம் வில்லியம் பேர் சார்மராட் மிக முக்கிய ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க இந்த நிலையில தான் மறுபடியும் ஆயிரத்தி

வில்லியம் பேர் சார்மராடை வந்து இங்கிலாந்துடைய கெண்ட்டில் இருக்கிற கேண்டர்பரி அப்படின்னு ஒரு இடம் அங்கே வில்லியம் பேர் சார்மராட் போய் செட்டில் ஆயிடுறாங்க இவருடைய முப்பத்தி ரெண்டு வயதில் அதுக்கப்புறம் அங்கேருந்து வில்லியம் பேர் சார்மராடுக்கு வந்து நிறைய அழைப்புகள் ரேட் இன்ஃபமரி அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கிற செயின்ட் பாரதாலிமியூஸ் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்துலாம் வந்து சர்ஜனை அறுவை சிகிச்சை நிபுணராக பணி வர சொல்லி வில்லியம் பேர் சார்மராடை வலியுறுத்தினாங்க ஆனால் வில்லியம் பேர் அந்த அந்தளவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அடிக்கடி எப்பலட்டிக் ஃபிட்ஸு வந்து வந்துட்டே இருந்தது ஸோ இதனால் வில்லியம் பேர் சார்மராட் நடந்து போகிறதை தவிர்த்துடுறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக இவர் வந்து பல இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் மியூசியம்ஸ் அது அங்கே அந்த மெடிக்கல் அதாவது மருத்துவ அருங்காட்சியகம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி டிசீஸ் அவைகள் பற்றின நிறைய நாலேஜை வந்து பெறுறதுக்காக அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வில்லியம் பேர் சார்மராட் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டன் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்ராக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ போகிறாங்க அதுக்கப்புறம் அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் போகிறாங்க எப்படி பல இடங்களுக்கு வில்லியம்பியர் சார்மராட் வந்து பயணம் பண்றாங்க பயணம் பண்ணி அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மெடிக்கல் மியூசியம்ஸை இவர் வந்து விசிட் பண்ணி மெடிக்கல் மியூசியம்ஸில் இருக்கிற டிசீஸோடைய ஸ்ட்ரக்சர் குறித்து இவர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பல இடங்களில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான நோய்கள் அது குறித்துலாம் வில்லியம்பியர் சார்மராட் வந்து ஸ்டடியும் பண்ணுறாங்க பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு காலக்கட்டத்தில் சொந்தமாக அந்த கேண்டர்பெரியில் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே வில்லியம்பியர் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையும் சிகிச்சையும் கொடுக்க தொடங்குறாங்க இதுக்கப்புறம் வில்லியம் பேர் சார்மாரோட வந்து தொடர்ச்சியா இவருடைய பங்களிப்பை இந்த மாதிரி அறுவை சிகிச்சைல கொடுத்தாங்க இந்த நிலையில தான் இவருக்கு மெடிக்கல் மிஷினரி ஆகணும் அப்படின்றதுல ஆர்வம் ஏற்படுது மெடிக்கல் மிஷினரி அப்படின்னா ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக வந்து ஏற்படுத்திக்கிட்டு மருத்துவ சேவைகளையும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு வந்து கொடுக்கணும் பின்தங்கிய மக்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான பொறுப்பு தான் மெடிக்கல் மிஷினரி அதில் வில்லியம் பியர்ஸ் ஆர்மராடம் வந்து அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மிஷினரி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வில்லியம் பியர்ஸ் ஆ ஆர்மராடம் வந்து தொடர்ச்சியாக ஒரு சர்ஜனாகவும் இவருடைய ஸ்மால் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க இந்த நிலையில் தான் ஒரு முறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஜூன் பத்து

ஒரே வயதில் வில்லியம் பியர் சார்மராட வந்து இறந்து போயிடுறாங்க நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இறந்து போயிருந்தாலும் இந்த நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே வில்லியம் பியர் சார்மராட வந்து மருத்துவத்தில் குறிப்பாக உடற்கூறியல் மற்றும் அறுவை சிகிச்சை துறைகளில் பல சாதனைகள் படைத்திருந்தாங்க குறிப்பாக கொஸ்டின்ஸ் இன் ப்ராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்ட புத்தகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து இவர் எழுதின எஸ்ஸேஸ் அதுக்கப்புறம் வெனீரியல் டிசீசஸ் அதாவது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சிகள் பல மருந்துகளினுடைய பயன்பாடு குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சிகள் அதுக்கப்புறமா தொற்று நோய்களை தடுக்கிறதுக்காக இவர் இவர் ஏற்பாடு செஞ்ச விஷயங்கள் ஆக்ஸ்போர்டில் அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு போய் பல வியாதிகள் குறித்து கற்றுக்கிட்டு அந்த வியாதிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகளை உருவாக்கின விதம் அப்படின்னு இது மாதிரி பல விஷயங்களை வெறும் நாற்பத்தி ரெண்டே வயதுக்குள்ளே வில்லியம் பேர் சார்மராட வந்து செஞ்சுருந்தாங்க ஒருவேளை துரதிருஷ்டவசமாக அந்த மண்டை ஓட்டில் அடிபட்டது அப்படி அடிப்படாமல் இருந்திருந்தால் வில்லியம் பேர் சார்மராட வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படி வாழ்ந்திருந்தால் இன்னும் பல சாதனைகளை வில்லியம் பேர் சார்மராடை வந்து செஞ்சுருக்கக்கூடும் ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் பேர் சார்மராடை வந்து நாற்பத்தி ரெண்டே வயதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ணனால தான் இன்றைக்கி வரைக்குமே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் உடற்கூரியல் நிபுணர்கள் அந்த பட்டியலில் வில்லியம் பேர் சார்மராடோடைய பேரும் வந்து இடம்பெற்றிருக்குது ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் பேர் சார்மராட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க் யூ